அன்பிற்கு இனியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்தி அருள்வாக்கு இணையதள வானொலியோடு இணைந்து இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு இறைவனை புகழ்ந்து துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பொதுக்காலத்தினுடைய 20வது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற எசேக்கியேல் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 37 இறைவார்த்தைகள் 1-14 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளின் நின்று மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடி அமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போதே அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 107 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து இதனை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திருப்பாடல் 107. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்கள் ஆக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால் வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர், குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மன சோர்வுற்று களைத்து போயினர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார், நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார், குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு, அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 22 பிரிவு வார்த்தைகள் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயரோ ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்தோடு, போதகரே, திருச்சட்ட நூலிலே தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவரோ, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2 கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இந்த இரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்கு நீ அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு என்பது 3 மந்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த அன்பு நிலையானதாக இருக்குமேயானால் அது நிச்சயமாக நமக்கு விண்ணகத்தை பெற்றுத்தரும். காரணம், அந்த அன்பு கடவுளாகவே இருக்கின்றார். கடவுளுக்கு மறுபெயர் அன்பே என்று சொல்லி யோவான் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தந்தையாம் கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார் என்பதையும் விவிலியம் நமக்கு விவரிக்கின்றது.
அந்த அன்பினாலேயே தன் ஏகமகனை நமக்கு வழங்கினார் என்பதையும் பார்க்கின்றோம். அந்த ஏகமகனாகிய இயேசுவும் தன் அன்பினாலேயே தன்னையே தரணிக்கு தாரை வார்த்தார் என்பதையும் பார்க்கின்றோம். அந்த அன்பினாலேயே நாம் திக்கற்றவர்களாய் விடப்படக்கூடாது என்பதற்காக தன் ஆவியை நாம் எல்லாருக்குமே கொடையாக கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பு என்பது கடவுள்தான், கடவுள்தான் அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு நம் உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற அறிய வேண்டிய ஒரு உண்மையாகவும் இருக்கின்றது. அந்த அன்பு சில நேரங்களிலே மனித தன்மையோடு கூடியதாய் இருந்து போகுமேயானால் அந்த மனித அன்பு நிலையற்றதாய் மாறிப்போய்விடுகின்றது. காரணம், தாயை நேசிக்கின்ற அந்த அன்பு சில நேரங்களிலே தனக்கு வந்த துணைவியின் அன்பினால் அது தாய் அன்பை தூர விரட்டி விடுகின்றது. சில நேரங்களிலே அந்த துணைவியாய் வந்த அந்த அன்பும் ஏதோ ஒரு சூழலினால், பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ அல்லது பொருளினாலோ அல்லது பிறர் தாரத்தினுடைய விருப்பத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு கரம் பிடித்த அந்த அன்பை கூட தூர வீசுகின்ற சூழலை பார்க்கின்றோம். எனவேதான் ஆண்டவருடைய அற்புதமான மொழி, பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறப்பாளோ, அப்படியே ஒருவேளை அவள் மறப்பாளேயானால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி மிக ஆழமாய் கூறியிருக்கின்ற வார்த்தையை இறைவாக்கினர் நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகின்றார். நம்முடைய அன்பு மனித நிலையிலே இருந்து போக விழையுமேயானால் அதனால் அது உண்மையிலேயே நிரந்தரமானதாய் இருக்க முடியாது. மாறாக அந்த மனித அன்பையும் கடந்து கடவுள் அன்பாய் நம் உள்ளம் மிகுந்திருக்கும் போதுதான் நாம் உண்மையிலேயே முழு மனிதர்களாய் மாறுவோம் என்பது இயல்பு. நம்முடைய அன்பை நாம் அறிய பார்ப்போம், சோதித்தறிவோம். அந்த அன்பை கடவுளுக்கு உகந்த அன்பாக, கடவுளினுடைய அன்பாகவே அதை மாற்றிட நாம் முற்படுவோம். ஆண்டவர் இயேசுவை அதன் வழியாக நாம் உலகுக்கு பறைசாற்றுவோம். அன்பு எங்கு உள்ளதோ அங்கு இறைவன் இருக்கின்றார். ஆமென்.